ஹாய் காய்ஸ், வெல்கம் டு தி கிரசவ தமிழ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ப்ரோட்டோமார்ஃப் க்ரீச்சரை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ தான் இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா, ஸோ கேர்க்க சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஏலியன் க்ரீச்சரை முத முதலாக வந்து பார்த்துருந்தீங்கன்னா, ஏலியன் கோவனன்ட்டுன்ற மூவி தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. இதோட ஹைட் வந்து பார்த்துருந்தீங்கன்னா 7 அடிக்கு மேலே இருக்கும். இதோட ஸ்கின் கலர் வந்து பிளாக் மற்றும் கிரேயிஷ் கலரில் இருக்கும். இந்த க்ரீச்சரை வந்து பார்த்துருந்தீங்கன்னா பிளானட் 4 ஜெனோமார்ஃப்னு சொல்லி அழைப்பார்கள். ஸோ நம்ம டேவிட் கிரியேட் பண்ண நிறைய க்ரீச்சர்ஸை விட இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் பவர்ஃபுல்லான க்ரீச்சர்னு சொல்லி கூட அழைக்கலாம். இந்த க்ரீச்சரை வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஜெனோமார்ஃப் XX121 மாதிரியே தான் இருக்கும். பட் ஆனால் இது அந்த ஏலியன் கிடையாது, இது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு விதமான ஒரு ஏலியன் டைப். இந்த ஏலியனை உருவாக்குனது யாரும் வந்து பார்த்துருந்தீங்கன்னா நம்ம டேவிட் தான். ஸோ இப்போ இந்த ஏலியனோட லைஃப் சைக்கிள் பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம டேவிட் என்ன பண்ணார் வந்து பார்த்துருந்தீங்கன்னா, எலிசபெத் ஷாவா வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஹைபர்னேஷன் ஸ்லீப்பில் வந்து படுக்க வச்சுட்டு இவர் வந்து அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் எடுத்துகிட்டு இன்ஜினியர்ஸ் பிளான்ட்டுக்கு போகிறார். ஸோ அங்கே போனோம் என்ன பண்ணுறாரு வந்து பார்த்துருந்தீங்கன்னா, நம்ம டேவிட் வந்து அந்த பிளாக் லிக்விடை வந்து பார்த்துருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இன்ஜினியர்ஸ் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிடுறாரு. ஸோ அதனால் அங்கே இருக்கக்கூடிய எல்லா இன்ஜினியர்ஸுமே வந்து பார்த்துருந்தீங்கன்னா இறந்து போயிடுறாங்க. ஸோ நம்ம டேவிட் என்ன பண்ணுறாரு வந்து பார்த்துருந்தீங்கன்னா, ஸோ அங்கே இருக்கக்கூடிய அந்த இன்ஜினியர்ஸ் சாம்பிளும், அது மட்டும் இல்லாமல் எலிசபெத் ஷாவை வந்து பார்த்துருந்தீங்கன்னா அவங்க ஹைபர்னேஷன் ஸ்லீப்பில் இருக்கும்போதே நம்ம டேவிட் அவங்கள கொன்று அவங்களோட உடம்பை வந்து பார்த்துருந்தீங்கன்னா மியூட்டேட் ஆகிருக்கும். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தீங்கன்னா ட்ரைலோபைட்டுன்ற ஒரு க்ரீச்சரை வந்து பார்த்துருந்தீங்கன்னா அவங்க ப்ரெக்னென்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களோட ஓவரி அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக மியூட்டேட் ஆகிருக்கும். ஸோ இதை தெரிஞ்சுக்கணுமேனு சொல்லிட்டு நம்ம டேவிட் வந்து பார்த்திங்கன்னா அவங்களை கொன்று அவங்க டிஷ்யூ சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ண ஆரம்பித்தார். ஸோ அதே டைம் என்ன ஆகுது வந்து பார்த்துருந்தீங்கன்னா, அந்த நம்ம டேவிட் ஸ்ப்ரெட் பண்ண அந்த பிளாக் லிக்விட் வந்து பார்த்துருந்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஃபார்ம் பண்ணி ஒரு நியூ மார்ஃப் க்ரீச்சரும் சொல்லி ஒரு நியூ க்ரீச்சர்ஸ் வந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ அந்த க்ரீச்சர்ஸும் பிடிச்சிட்டு வந்து ரிசர்ச் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ இறந்து போன அந்த இன்ஜினியர்ஸோட சாம்பிளும் நேம் ஆஃபோட சாம்பிளும் அதோடு வந்து பார்த்துருந்தீங்கன்னா நம்ம எலிசபெத்தோட டிஷ்யூ சாம்பிள்ஸும் கலெக்ட் பண்ணி ஒரு ஓவோ மாஃபை க்ரியேட் பண்ணுறார் நம்ம டேவிட். ஸோ அந்த ஓவோ மாஃப்லேருந்து வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஃபேஸ் அகர் கிரியேட் ஆகிட்டு, அந்த ஃபேஸ் அகர் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு ஹியூமனை ஹோஸ்டாக தேர்ந்தெடுக்கிறது மூலமாக, ஸோ அது உடம்பை கீச்சிக்கிட்டு ப்ரோட்டோமார்ஃப் செஸ்ட் பஸ்டர் ஃபஸ்ட்டு பர்ஃபெக்ட் ஆர்கனிசம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா வெளியே வருது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அடல்ட் ப்ரோட்டோமார்ஃபாக மாறி இருக்கு. இப்போது இந்த ப்ரோட்டோமார்ஃப் செஸ்ட் பஸ்டரை பற்றி பார்க்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஹியூமன் ஸ்பேனில் இருக்கக்கூடிய ஜெனோமார்ஃப் XX121ஓட செஸ்ட் பஸ்டர் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு புழு மாதிரி தான் இருக்கும். எந்த வித கை கால்களும் எதுவுமே இருக்காது, ஒரு புழு மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஆனால் இந்த ப்ரோட்டோமார்ஃப் செஸ்ட் பஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமன் ஸ்பேனில் இருக்கிறதுனால, ஆனால் அது உடம்பை கீச்சிக்கிட்டு வெளியே வரும்போதே ரெண்டு கை ரெண்டு கால் மட்டும் அதோட டெய்ல் வந்து பார்த்துருந்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸை கொடுக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்துருந்தீங்கன்னா இது கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்து பார்த்துருந்தீங்கன்னா அடல்ட் ஃபார்மை வந்து அச்சீவ் பண்ணிடும். ஸோ அந்த அடல்ட் ஃபார்ம் தான் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கம்ப்ளீட் பர்ஃபெக்ட் ஆர்கனிசம் சொல்லி அழைப்பாங்க, அதுதான் ப்ரோட்டோமார்ஃப். ஸோ அது வந்து பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே மிருகத்தன்மையான அந்தக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மோஸ்ட்லி ரெண்டு காலால் நடக்கிறத விட நாலு கால் தான் யூஸ் பண்ணும். இதோட டெய்ல் வந்து பார்த்துருந்தீங்கன்னா ரொம்பவே தின்னாக மெலிசாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதோட டோசல் டியூப்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த டியூப்ஸும் வந்து பார்த்துருந்தீங்கன்னா டிஃப்ரென்ஸாக இருக்கும். இந்த க்ரீச்சர்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கை கால்கள்லாம் பெருசாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இன்னர் பேரஞ்சினல் ஜான் சொல்லி அழைப்பார்கள். ஸோ வாய்க்குள்ளே இன்னொரு வாயான தன்மை இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு வந்து பெரிய ப்ளஸ் அண்ட் அட்வான்டேஜ் என்ன வந்து பார்த்துருந்தீங்கன்னா அதோட பிளட் தான். ஸோ அதோட பிளட் வந்து பார்த்துருந்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆசிட் தன்மை கொண்டது. வந்து பார்த்துருந்தீங்கன்னா மோஸ்ட்லி மிருகத்தன்மை தான் நடந்துக்கும். ஸோ அந்த மிருகத்தன்மை இருக்கிறதுனால இது ரொம்பவே ஆக்ரோஷமாக நடந்துக்கும். ஸோ கண்ணில் படுற எந்த விதமான உயிரினமாக இருந்தாலுமே வந்து பார்த்துருந்தீங்கன்னா கொன்று சாப்பிடக்கூடிய தன்மை இதுகிட்ட இருக்குது. ஸோ அதுதான் கைஸ். ஸோ இதுக்கடுத்து வந்து பார்த்துருந்தீங்கன்னா நம்ம டேவிட் பற்றின வீடியோவும் வந்துன்ட்ருக்கு. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.